கன்னியாகுமரியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டி நிலை தடுமாறி சாலையில் விழுந்த நிலையில் அந்த வழிக்கு வந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை உடனடியாக நிறுத்தியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கால்வின் இணைப்பில் இருக்கிறார். கால்வின், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் வினிதா. கன்னியாகுமரி மாவட்டம் சாலக்குடி அருகே வீராணமங்கலம் சாலையில் நேற்று முன்தினம் மாலை ஒரு மூதாட்டி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அவர் வயதுவம் காரணமாக நிலை தடுமாறி திடீரென கால் தடுமாறி சாலையில விழுந்தார். அதே வேளையில் சாலக்குடியில் இருந்து தேரூர் நோக்கி 33 எண் கொண்ட அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸை நாகர்கோயிலை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் ஓட்டிக்கொண்டு பேருந்தை உடனடியாக நிறுத்தியதால் அதிர்ஷ்டவசமாக நூலிலையில் மூதாட்டி உயிர் தப்பியுள்ளார். தற்போது இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. மேலும் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் ஜெயக்குமாரை சமூக வலைதளங்களில் எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.